ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சான்முத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மரவள்ளி கிழங்கு பொரியல். கேரளால இருக்கிறவங்க ஷைனிங்கா பியூட்டியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்குல நிறைய ரெசிபி செஞ்சு அவங்க ரெகுலரா எடுத்துக்குவாங்க. மீன் குழம்புக்கு மரவள்ளி கிழங்கு தொட்டுட்டு சாப்பிடுவாங்க. இந்த மரவள்ளி கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்கு, போனுக்கு அவ்வளோ நல்லது. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு பொரியலை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மரவள்ளி கிழங்கை வந்து கிளீன் பண்ணிக்கலாம். தோலெல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணிட்டு இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதை உப்பு தடவி குக்கரில் சேர்த்து ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம். கிழங்கில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஸ்டீம் பண்ண மாதிரியே வச்சு நம்ம எடுத்துருவோம். இப்போ கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ தோலை உரிச்சிட்டு இதை குட்டி குட்டி கியூபாக கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் அளவு கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் கடுகு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு உளுந்து கடலைப்பருப்பும் தாளிச்சுக்கோங்க. 1/2 கப்பு ஸ்லைஸ்டு ஆனியன் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டுக்கோங்க. இடித்த பூண்டு 4-5 போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலையும் தாளித்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் வதக்கின பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிற கிழங்கை இதை ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் இதை கவர் பண்ணி குக் பண்ணுங்க. நல்லா சுருண்டு வரணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொத்தமல்லி போட்டு நிறுத்திடலாம். சூப்பரான டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. குக் வித் சான்முத்துவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.